சிரிப்பின் சிறுத்தை, பண்பின் பருத்தி வீரன், வீரத்தில் விருமனாய் திகழும் எங்கள் அண்ணன் கார்த்திக் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். ஸ்கூலுக்கு போய் படிங்கன்னா பஞ்ச் டைலாக் எழுதுறீங்க, என்ன பண்றது உங்களெல்லாம்? பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம், மெடில் இருக்கும் மாயா அவர்களுக்கும், கல்யாணி அவர்களுக்கும், அப்பா அண்ணா, அகரம் குழந்தைகள் எல்லாருக்கும் வணக்கம், பெற்றோர்களுக்கு முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் ரொம்ப ரொம்ப வணக்கம். நான் 2 வயசு இருக்கும்போது ஆரம்பித்த ஒரு அறக்கட்டளை, அது சின்ன வயசில் ஆத்தா சொல்லுவாங்க, எது பண்ணாலும் தொடர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கணும், ஆரம்பித்து நிறுத்தக்கூடாது. இது சின்ன வயசில் நான் கேட்ட ஒரு வார்த்தை, ஆனால் அது தொடர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து வீட்டில் தான் அந்த ஃபங்க்ஷன் நடக்கும், சிவகுமார் கல்வி அறக்கட்டளை ஃபங்க்ஷன் நடக்கும். நாங்கள் சின்ன பசங்களாம் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்தே அந்த ஒர்க்கை பார்த்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஈஸி கம்யூனிகேஷன், ஒரு செல்ஃபோன் இருக்குது, நம்ம தெரிஞ்சவங்களை எங்கேனா ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம். ஆனால் அப்போ வந்து ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்க பசங்க, ஸ்டேட்டில் ஃபஸ்ட் மார்க் வாங்க பசங்களை தேடி பிடிக்கணும்னா அது ஒரு பெரிய வேலை. அப்போட ஃப்ரெண்ட்ஸ் வீரனன் மாமா இங்கே நான் நினச்சி பார்க்குறேன், ராவ் அவர்களை நினச்சி பார்க்குறேன், அவங்க 3 பேர் ஒரு ஸ்ட்ரீட்லேருந்து 3 பேர் சேர்ந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்பாவுடைய 100வது படம் முடியுது, அந்த 100வது படம் எடுத்து முடிக்கும்போது எல்லா தயாரிப்பாளர்களும் 100 தயாரிப்பாளர்களையும் கூப்பிட்டு ஒரு கேடயம் கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அப்பா அறிமுகப்படுத்தின இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க, கமல் சார் வந்து அப்போ வளர்ந்து வரும் ஹீரோ அவரும் கலந்துக்கிறாரு, அவர் அந்த ஃபங்க்ஷனில் பாராட்டி பேசுகிறாரு. அந்த ஃபங்க்ஷன் முடியும் போது ஒரு படத்துடைய சம்பளம் மொத்தமாக, அப்படி நம்ம கொடுக்க மனசு வருமானு தெரியல, மொத்த சம்பளத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு, ஏன்னா அப்படி பெருசாக காசுக்கு ஆசைப்படாத ஒரு ஆளாக இருந்திருக்காரு அப்பா. நான் தான் சொல்லுவோம், கிண்டல் பண்ணுவாங்க சொந்தக்காரங்களாம், வர்ற காசை கூட வேணான்னு சொல்லிடுவார் இவர் அப்படின்னு. பட் அவரை பற்றி அது கவலைப்பட்டுக்கல, அவர் அப்படி தான் வாழ்ந்திருக்காரு. அந்த காசை போட்டு அந்த காசில் வர வட்டி எடுத்து பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் பரிசு 1000 ரூபாய், அப்புறம் 750 ரூபா, அப்புறம் 500 ரூபா. இந்த 1000 ரூபா பெரிய காசா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கலாம். சரி, தங்கம் அப்போ என்ன விலை இருந்திருக்கும் 1979ல்னு யோசிச்சு பார்த்தா அது 750 ரூபா இருந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 சவரன் வாங்குற அளவுக்கு பரிசு தொகை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து 25 வருஷம் அந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வருஷமும் சின்ன சின்ன ஊர்கள்லேருந்து எங்கே இருந்தாலும் தவறாமல் வந்து அப்பா கிட்ட பரிசு வாங்கிட்டு போவாங்க. நாங்கள் வெளியூரில் எங்கே ஷூட்டிங் போனாலும் அப்பாவோட படங்களை பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆமாம் அவங்க அப்பா வந்து படிப்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொடர்ந்து பண்ணது தான் அதுக்கப்புறம் 25வது ஆண்டுக்கு அப்புறமா அகரம் எடுத்து அதை செய்ய ஆரம்பிச்சது. அகரம் எடுத்ததுக்கப்புறமா தான் வந்து வெறும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தது மட்டும் கிடையாது, எங்கேருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறது புரிதல் வந்துச்சு. எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து படித்து வந்தாங்க, இன்றைக்கி வந்து ஒவ்வொரு பசங்களும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் சொல்லும்போது அப்பா எங்கேருந்து வந்தாருந்தான் யோசிக்க முடியுது. எங்கனாலும் அதை நான் சொல்ல முடியாது, நாங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு தான் சொல்லிக்கணும், இல்லை போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லிக்கலாம். அப்பாவுக்கு பையனாக பிறந்ததுனால பல விஷயங்கள் கடந்து வந்துட்டோம். ஆனால் அப்படி இருந்தாலும் வந்து எதுவும் தெரிஞ்சுக்காமல் இங்கே வந்துட முடியாது, இதுக்கு பயங்கர ஹார்ட் ஒர்க் தேவை. யார் எந்த இடத்துல ஆரம்பித்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இந்த கீழேருந்து ஆரம்பித்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க அப்படி தான் வர முடிஞ்சுன்னு சொன்னால் அது உண்மைதான், கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, எல்லாருமே ஒழிச்சு தான் வர முடியும், எந்த விலை கொடுக்காமல் எதுவுமே கிடைக்காது. அந்த விலை எப்பவுமே காசு பணம் கிடையாது, உங்கள் தூக்கமாக இருக்கும், உங்களுடைய சந்தோஷங்களாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒன்று பெருசாக விலை கொடுத்து இழந்து தான் இன்றைக்கி அவங்க படித்து இங்கே வந்திருக்காங்க. அதனால் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கோ நம்ம தியாகம் பண்ணிக்கிற விஷயம் என்னவோ நிச்சயமாக அது பரிசளிக்குது. இல்லைங்க, நான் வாழ்க்கை பூரா உழைச்சிட்டே இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் நீ ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும், நீ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணால் சின்னதாக கிடைக்கும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணால் ரொம்ப பெருசாக கிடைக்கும். அதனால எக்காரணத்தை கொண்டும் தளர்ச்சி ஆடவே வேண்டாம், தொடர்ந்து பயணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். தைரியமாக இருங்க. இங்கே அகரமில் ஒவ்வொரு வாட்டியும் நான் பசங்க கேட்கறது வந்து ஊர்லேருந்து படித்து சென்னைக்கு வந்துட்டான், சிட்டிக்கு வந்துட்டான், பசங்களை முக்கியமாக வந்து சிட்டிக்கு கொண்டு வந்து படிக்க வைக்கணுங்கிறது தான் ஒரு ஆசையை. அங்கே பக்கத்தில் இருக்கிற காலேஜில் படிக்க வச்சிடலாமே அப்படின்னா அங்கேருந்து தான் எக்ஸ்போஷர் சின்னதாக தான் இருக்கும். நேற்று யூடியூப்பில் பார்க்கும்போது ஒருத்தர் சொன்னார், சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து சம்பாதிச்சா 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா அப்படியே அமெரிக்கா போனால் 5 லட்சம் சம்பாதிக்கலாங்கிறாங்க. அப்போ சின்ன கிராமத்தில் படித்த பையனுக்கு என்ன தெரிஞ்சிக்க முடியும், அங்கே இருக்கிற ஒரு கல்லூரியில் படித்தா அந்த அளவுக்கு தான் அறிமுகம் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்க சென்னைக்கு வந்து படிக்கணும், பெரிய சிட்டியில் படிக்கணும் அப்படின்னு அகரம் முடிவெடுத்தது ஏன்னு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது, இங்கே வந்த உடனே கூட படிக்கிற பசங்கள்லாம் பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருப்பானுங்க, இல்லை இங்கிலீஷ் பட்டையை கலப்பானுங்க, அது நல்ல இங்கிலீஷாக இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனும் சுமார் இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனால் நம்மளாம் வந்து ஓவராக அவனை பார்த்து பயப்படுவோம். ஸ்கூலில் இருக்க வரைக்கும் நம்ம கூட தெரிஞ்ச பசங்க கூடயே இருந்திருப்போம், ஆனால் காலேஜ் போனோடனே பார்த்தா எல்லா ரகமான பசங்களும் வருவாங்க, அப்போ பயங்கர இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். சிட்டியில் படிச்சுட்டு போன எனக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் கிராமத்துலேருந்து படிச்சு வர பசங்க இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்காமல் போயிடுமா? தயவு செஞ்சு அதெல்லாம் வச்சுக்காதீங்க.
ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களோட பெட்டராக நீங்கள் ட்ரெஸ் பண்ணுவீங்க. ஏன்னா நான் பார்த்துருக்கேன், என் கூட படித்த பசங்க திருநெல் விழுந்து வருவானுங்க, அப்படியே நம்ம ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் பார்த்துட்டே இருப்பானுங்க. தேர்ட் இயர் வரும்போது பார்த்தா நம்மளோட பெட்டராக ட்ரெஸ் பண்ணுவானுங்க. டே எங்கடா அதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் அவன் அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பான். ஸோ எது வேணும்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நான் இந்த அளவுக்கு ஸ்டைலாக பேசணும், நான் இந்த அளவுக்கு இந்த சப்ஜெக்டில் ஷார்ப்பாக இருக்கணும், இதில் தான் நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் எதுவுமே கிடைக்காது. என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் இங்கே கிடைக்குது, இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்லுது. ஸோ என்ன வேணும் அப்படிங்கிறத மட்டும் கிளியராக முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணுற எதுவுமே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம்.